நீ அப்பா அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கோ. நீங்க எங்கயோ அப்பா அம்மா சொல்றாங்கன்ட்டு நீங்க மதிக்காத உங்க இஷ்டம் ஆடாதீங்க. என் புள்ளதான் உங்களுக்கு ஒரு பாடம். எனக்கு வந்த நிலைமை எந்த தாய்க வரக்கூடாது. எங்க விரோதிக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, அஜித் ரசிகர் மரணம், துணிவு படம் ரிலீஸ் ஆகும் போது என்னென்னலாம் வந்து நடந்துச்சு, அந்த கொண்டாட்டத்தின் போது எப்படி இவங்க இறந்தாங்க, 19 வயதான இளைஞர் மரணம் ஆயிட்டாங்க, அதை பற்றின முழுமையான பதிவு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஜித் ரசிகர் மரணம், கீழே விழுந்ததால் இறக்கவில்லை. உறவினர்கள் வந்து பரபரப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. சென்னையில் துணிவு பட கொண்டாட்டத்தின் போது சாலையில் சென்ற லாரி மீது ஏறி கீழே விழுந்து பலியான ரசிகரின் குடும்பத்தினர் கோரிக்கை. நடிகர் அஜித்தின் துணிவு படம் வெளியான நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு சென்னை கோயம்பேடு ரோகிணி திரையரங்கு முன்பு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக வந்த வாகனங்களை மறித்து வாகனங்களின் மீது ஏறி ரசிகர்கள் ஆட்டம் போட்டனர். அப்போது கண்டெய்னர் லாரி ஒன்றில் மீது ஏறி நடனமாடிய சென்னை சிந்தாதிரிப்பேட்டை சேர்ந்த பரத்குமார் என்ற அஜித் ரசிகர் லாரியிலிருந்து கீழே குதிக்கும் போது படுகாயமடைந்து பலியானார். இந்த நிலையில உயிரிழந்த பரத்குமார் தாயார் லலிதா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தாங்க. அதில் தனது மகன் உயிரிழந்தது எப்படி என்பது குழப்பம் இருப்பதாகவும், அவ்விடத்தில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து குழப்பத்தை சரி செய்து சம்பந்தப்பட்ட வாகனத்தின் மூலம் காப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்புகாரின் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பரத்குமாரின் குடும்பத்தினர், தங்களது மகன் மீதுதான் தவறு, ஆனால் அவரது குடும்பத்தின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு வாகனத்தின் மூலம் காப்பீட்டு பெற்றுத்தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் வாகனத்திலிருந்து இறங்கும் போது அவரது சட்டை மாட்டியிருப்பதாகவும், அதனால்தான் கீழே விழுந்து பலியாகி இருக்கிறார் எனவும் தெரிவித்த அவர்கள், எலும்பு முறிவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக செய்திகள் வெளியானது தவறு எனவும், இடுப்புக்கு கீழ் உள்ள பாகம் நசுங்கி இருப்பதால் அந்த லாரியின் சக்கரத்தில் சிக்கி இருக்க வேண்டும், அது குறித்து போலீஸ் தான் விசாரணை நடத்தி கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த பதிவுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, கொண்டாடலாம், படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு கொண்டாடலாம், ஆனால் சாலையில் போகிற வந்து வண்டியை மறுத்துட்டு அதை வந்து மேலே ஏறி நம்ம டான்ஸ் ஆடுறதும் அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து தப்பு தான். ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா கூட உயிரே போயிடுச்சு. அதனால் எப்போவுமே வந்து நம்ம தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிகாஷனாக இருக்கணும். இந்த பதிவு மூலமாக அதுதான் சொல்ல வரேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா யார் யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறொரு பதிவுடன் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.